நிலையாக்குகிறார்களே அவர்கள்தான். வாத்து ஜகா ஜகாத்தை கொடுக்கிறார்களே அவர்கள்தான். வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர இவரை மஞ்சி பயப்படாதவர்களாக இருக்கிறார்களே அவர்கள்தான் மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்குவார்கள். அவர்கள்தான் மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்குவர்களாக இருக்கும் வேண்டும். அவர்கள்தான் மசிதிகளை பரிபாலிப்பார்கள். அவர்கள்தான் மசிதிகளை பரிபாலிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். யாரிடம் ஈமான் இருக்கிறது, யாரிடம் அல்லாஹ் பற்றிய ஆழமான விசுவாசமும் மறுமையை பற்றிய ஆழமான நம்பிக்கையும் தொழுகையும் ஜகாத்தும் அடிப்படையான அமல்களும் இபாதத்துகளும் இருக்கின்றனவோ, யாரிடம் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் அஞ்சாத தன்மை காணப்படுகிறதோ அத்தகையவர்கள் தான் பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்கள் தான் பள்ளியை பரிபாலிக்கக்கூடிய இருப்பார்கள், இருக்க வேண்டும். அசா உலாயிக்க யகூனுமின முஹ்ததீ, அவர்கள் தான் நேர்வழிப்பட்டவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே இது பெரிய சுப செய்தி. எம்மிடம் ஈமான் இருக்கிறது, எம்மிடம் தக்வா இருக்கிறது, எச்சம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் நாம் பள்ளிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், மஸ்ஜிதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அதன் விவகாரங்களிலே நாம் காட்டுகிற கரிசனை அக்கறை. சபாத்துல் யுதில்லுஹும் அல்லாஹ் ஃபி ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே அரசு கீழ் நிழலை கொடுக்கிறார். அந்த ஏழு கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் யார்? ரஜுலுன் முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித், பள்ளிவாசல்களோடு தொடர்புள்ள மனிதன், பள்ளிவாசல்களோடு தொடர்புள்ள மனிதன் மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே தஹ்த ظில்லி அரசு ரஹ்மான், ரஹ்மானுடைய அரசின் நெல்லே இருப்பான். பள்ளிவாசலோட தொடர்புள்ள மனிதன்டா யார்? பள்ளிவாசலுக்கு வருவான், தொழுவான், பள்ளிவாசலில் அமளி பாதத்துகள் செய்வான் என்பது மாத்திரமல்ல, பள்ளிவாசலோடு மிகவும் இறுக்கமான உறவு இருக்கும், பள்ளிவாசலே பிடிப்பிருக்கும், அதன் விவகாரங்கள் அக்கறை இருக்கும், கரிசனை இருக்கும். அந்த பள்ளிவாசலே இபாதத்துகளை நிறைவேற்றுவது போல அந்த பள்ளிவாசலுடைய நலனிலே அக்கறை கொண்டவனாக கரிசனை கொண்டவனாக அவன் இருப்பான். அவன் தான் பள்ளிவாசலோடு தொடர்புள்ள மனிதன். அப்படிப்பட்ட மனிதரும் நிச்சயமாக அந்த மர்மையிலே அந்த மஹ்ஷரிலே அந்த பயங்கரமான நாளிலே அரிசி நெழின் கீழ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மற்றொரு ஹதீஸ் இங்கு நிறைவு கூறத்தக்கது. இதா ராயித்து முரஜுல யஅதாதுல் மசாஜித ஃபஷஹது லஹு பில் ஈமான். ஒரு மனிதன் பள்ளியோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறானா, மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறானா, அங்கு செல்கிறானா, உறவு வைத்திருக்கிறானா, இபாதத்தை நிறைவேற்றுகிறானா, அந்த மஸ்ஜிதுடைய விவகாரங்களில் அக்கறை கொள்கிறானா, கரிசனை கொள்கிறானா, ஈடுபாடு கொள்கிறானா, அவனிடம் ஈமான் இருக்கிறது என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். உண்மையில் பரிபாலிப்பவர்களாக இருப்பவர்கள் ஈமான் கொண்டவர்கள் தான், அல்லாஹ்வையும் மறுமையை ஈமான் கொண்டவர்கள் தான், இந்த அடிப்படையான மார்க்க கடமைகளை நிறைவேற்றுபவர்கள் தான் என்று சொல்கிற அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். ஒரு மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவது என்றால் என்ன, இமாரத்துல் மஸ்ஜித் என்றால் என்ன, அந்த மஸ்ஜிதை நிர்மாணிப்பது, புனர் நிர்மாணம் செய்வது, விஸ்தரிப்பது, அதனை அழகான முறையில் பரிபாலிப்பது, ஒரு மஸ்ஜிதே நடக்க வேண்டிய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு வழி செய்வது, தொழுகை மாத்திரமல்ல எத்தனையோ அமல்கள், எத்தனையோ பணிகள், எத்தனையோ வேலைகள் ஒரு மஸ்ஜிதிலே இறை இல்லத்திலே நடைபெற வேண்டும், அவற்றுக்கான வழிபாடுகளை செய்வது உட்பட ஒரு மனிதன் ஒரு மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய இல்லம் தொடர்பான ஒரு சாதாரண அற்பமான ஒரு வேலையை செய்தாலும் அந்த மனிதன் சுப செய்திக்குள்ளவன். மதீனாவிலே ஒரு பெண் இருந்தார். அந்த பெண் ஒரு கருப்பின அடிமை பெண். அவளுடைய பேர் உம்மு மஹ்ஜன். இந்த உம்மு மஹ்ஜனுடைய வேலை என்னவென்றால் மஸ்ஜிது நபவிக்கு அடிக்கடி வருவாள், வந்து மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்குவாள். இதுதான் அவளுடைய வேலை. ஒரு நாள் நபி அவர்கள் திடீர் என்று இந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறார்கள். உம்மு மஹ்ஜனை காணவில்லையே, எங்கே அந்த பெண்? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சில நாட்களுக்கு முன்னால் அந்த பெண் வஃபாத் ஆகிவிட்டார்.
صلى الله عليه وسلم آثرة بطارد كابلة يعني دارك أمد بندورية مرنة جيدي ينك كنيغل أنيبي كميلة ينبيك صنارك أمد بندورية كبرة ينك كانبيينغ ينبيك صنارك أمد رتك كبونارك أمد أمم مهجان ينك كربين أديمي بندك كاك رسول الله صلى الله عليه وسلم ورجل ورو بشيرمان تولغيه تولدار سبحان الله بلي واسلي كوتي بركم صدّم سيّم بيليل ஈடுபட்ட ஒரு பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய கண்ணியத்தை கௌரவத்தை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். மாதிமு தபரானியிலே மற்றும் ஒரு ரிவாயத் பதிவாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதை கூட்டி பெருக்கும் இந்த வேலையில் ஈடுபட்டிருந்த ஒரே காரணத்தினால் அந்த பெண்ணை நான் சுவர்க்கத்தில் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்ணை நான் சுவர்க்கத்தில் பார்த்தேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடன் நடியார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே ஒரு மஸ்ஜித் பார்க்கிற பார்வைக்கு சிறிய இடமாக இருக்கும். ஆனால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை ஒரு மனிதனுக்கு செய்வது என்பது சாமானியமான விஷயம் அல்ல. அந்த கிளப்புக்கு போகலாம், இந்த பப்புக்கு போகலாம், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், இந்த ஹோட்டலுக்கு போகலாம், எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. பிக்னிக் போகலாம், டூர் போகலாம், அந்த சங்கத்தில் இருக்கலாம், இந்த சங்கத்தில் இருக்கலாம், அந்த அமைப்பில் இருக்கலாம், இந்த இயக்கத்தில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மாளிகையோடு மனிதருக்கு தொடர்பு ஏற்படுகிறது, அந்த மாளிகையை பரிபாலிப்பவரோடு தொடர்பு ஏற்படுகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்வது என்பது சாமானிய விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய அருளால் தான் ஒரு மனிதன் அதை பெற முடியும். கையில் இருக்கிற பொருளால் மாத்திரம் அந்த பேற்றை பெற முடியாது. கையில் பொருளை வைத்திருக்கிற எவ்வளவு பேர் அதை வீங்கரியம் செய்கிறார்கள். பொருளும் இருக்க வேண்டும், அல்லாவின் அருளும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கு, மஸ்ஜித் விஷயங்களிலே குறிப்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய அருள் இன்றியமையாது. பள்ளிவாசல்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். பள்ளிவாசல்கள் அடிப்படையில் இபாதத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியவை, அங்கு அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாத வேறு எவருடைய பெயரும் அழைக்கப்படக்கூடாது, உயர்த்தப்படக்கூடாது. மஸ்ஜிதை நிர்மாணித்தவர்களாக இருக்கலாம், பரிபாலிப்பவர்களாக இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம், அவர்களுக்கு மஸ்ஜிதுகளிலே சொந்தம் கூட்டாக முடியாது. மஸ்ஜிதுகள் வக்ஃப் செய்யப்பட்டவை அல்லாஹ்வுக்காக என்று முடிவாக பிரகடனப்படுத்தப்பட்டவை. அல்லாஹ்வின் இல்லம், அங்கு அல்லாஹ்வுடைய பெயர் நாமம் மாத்திரமே பேசப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்ற உண்மை புரியப்பட வேண்டும். அந்த வகையில் தான் இபாதத்துகள் எல்லா வணக்க வழிபாடுகளும் மஸ்ஜிதுகளிலே நடைபெறுகின்றன. அது ஐங்கால தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம், ரமலானிலே தராவியாக இருக்கலாம், கயாமு லைலாக இருக்கலாம், தஹஜ்ஜுதாக இருக்கலாம். இந்த இபாதத்துகள் நடைபெறும் இடம் திக்ர் அவுராதுகளாக இருக்கலாம், திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம். இந்த இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய நாமம் உயர்த்தப்படும் வகையில் இந்த இபாதத்துகளை செய்வதற்குரிய இடங்கள் தான் மஸ்ஜிதுகள். இந்த இபாதத்துகள் நடைபெறுவதை உத்தரவாதப்படுத்துகிற மகத்தான பொறுப்பு மஸ்ஜித் பரிபாலனத்துக்கு இருக்கிறது. சமுதாயத்துடைய பிரச்சனைகளை தீர்க்கும் இடங்களாகவும் மஸ்ஜிதுகள் செயல்பட வேண்டும். சமுதாயத்துடைய விவகாரங்களை கலந்தாலோசிக்கிற இடங்களாக மஸ்ஜிதுகள் செயல்பட வேண்டும். கல்வி கூடங்களாக, மதரசாக்கள் ஜாமியாக்களாக மஸ்ஜிதுகள் செயல்பட வேண்டும். மஸ்ஜிதுகளுடைய பணி மகத்தானது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மஸ்ஜித் என்பது வெறும் வணக்க ஸ்தலம் அல்ல. முஸ்லிம் சமுதாயத்தின் தலைமைப்பிடம், முஸ்லிம் சமுதாயத்தின் கலாச்சார நிலையம், முஸ்லிம் சமுதாயத்தின் தலைமைத்துவம், முஸ்லிம் சமுதாயத்தின் அனைத்து விவகாரங்களும் பேசப்படும் இடம், அலசப்படும் இடம், ஆராயப்படும் இடம். ஆனால் இவை அனைத்துக்கும் மேலாக ஒரு மஸ்ஜிதுடைய மிகப்பெரிய பணி மூமின்களுக்கு மத்தியில் அன்பை வளர்ப்பது, மூமின்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை கட்டி எழுப்புவது, மூமின்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கட்டி எழுப்பும் இடங்கள் தலங்கள் தான் மஸ்ஜிதுகள். மஸ்ஜித் என்பது மூமின்களை பிரிக்கும் இடம் அல்ல, பிளவுபடுத்தும் இடம் அல்ல, குழப்பம் ஏற்படுத்தும் இடம் அல்ல, மோதலை ஏற்படுத்தும் இடம் அல்ல, ஒரு சாராரை அனுசரித்து இன்னொரு சாராரை புறக்கணிக்கும் இடம் அல்ல, ஒரு சாராரை அரவணைத்து இன்னொரு சாராரை ஓரங்கட்டும் இடம் அல்ல. மஸ்ஜித் என்பது கலிமா சொன்ன ஷஹாதத் வல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை சொன்ன அனைவருக்குமான இடம், அனைவரையும் அரவணைக்கும் இடம். எல்லா வகையான கருத்து வேறுபாடுகளுக்கும் அப்பால், முரண்பாடுகளுக்கும் அப்பால், பிரச்சனைகளுக்கும் அப்பால்,
كلمة سُنّة அனைவரையும் அரவணைத்து ஆதரித்து கட்டிப்போட்டு இயற்றினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஐக்கியப்படுத்துகிற ஒற்றுமைப்படுத்துகிற இடம்தான் மஸ்ஜித் ஆனா துரைஷ்டவசமாக கவலைக்குரிய நிலை இன்று மஸ்ஜிதுகள் பாகுபடுத்தி பார்க்கப்படுகின்றன அந்த ஜமாத்துடைய மஸ்ஜித் இந்த ஜமாத்துடைய மஸ்ஜித் மற்றொரு ஜமாத்துடைய மஸ்ஜித் இந்த கொள்கை சார் மஸ்ஜித் அந்த கொள்கை சார் மஸ்ஜித் இல்லை من صلى صلاتنا واستقبل قبلتنا واكل ذبيحتنا யார் எமது தொழுகையை தொழுகிறாரோ எமது கபிலாவை முன்னோக்குகிறாரோ நாம் அறுத்ததை சாப்பிடுகிறாரோ அவர் எமது ஈமானிய உறவு அவர்கள் நமது ஈமானிய உறவுகள் அவர்கள் அனைவரையும் அரவணைக்கும் இடம்தான் மஸ்ஜிதுகள் எனவே தயவு செய்து மஸ்ஜிதுகளை பாகுபடுத்தி பார்க்காதீர்கள் இது இவர்களுடைய மஸ்ஜித் அவர்களுடைய மஸ்ஜித் இந்த ஜமாத்துடைய மஸ்ஜித் அந்த ஜமாத்துடைய மஸ்ஜித் தௌஹீத் மஸ்ஜித் சுன்னத் வல் ஜமாத் மஸ்ஜித் தப்லீக் மஸ்ஜித் அந்த மஸ்ஜித் இந்த மஸ்ஜித் அன்னல் மசாஜித லில்லா எந்த பள்ளியும் எந்த ஜமாத்துக்கும் சொந்தமானது அல்ல எந்த இயக்கத்துக்கும் சங்கத்துக்கும் சொந்தமானது அல்ல பள்ளி வாசல்கள் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது எனவே அவனது அடியார்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டிய ஒன்று கூட அனுமதிக்கப்பட வேண்டிய வாயில்கள் திறக்கப்பட வேண்டிய இடம் இந்த ஜாஹிலிய வாதங்கள் இந்த உம்மத்தில் இருந்து துடைத்து எறியப்பட வேண்டும் போலியான வாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வரலாற்றில் எல்லா காலமும் இருக்கிறது ஹனபி ஷாஃபி ஹம்பலி மாலிகி சௌகானி அல்பானி பிறகு அப்படி வந்து இப்படி வந்து எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ ஜமாத்துகள் சலபி ஹலபி தபலீகி ஜமாத்தே இஸ்லாமி இஹ்வானி எத்தனையோ அமைப்புகள் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்யட்டும் எல்லோரையும் அங்கீகரிக்கட்டும் சுன்னத்து வல் ஜமாத் தரிகாக்கள் நக்ஷபந்தி ஷாதலி காதிரி அல்லாஹ் எல்லோரையும் அங்கீகரிக்கட்டும் ஷஹாதத் கலிமாவை சொல்லி இருக்கிறார்களா அல்லாஹ்வை ரசூலை ஏற்றி அங்கீகரித்து இருக்கிறார்களா தொழுகிறார்களா நோன்பு பிடிக்கிறார்களா ஜகாத் கொடுக்க தயாராக இருக்கிறார்களா குர்ஆனை சுன்னாவை பேசிக்கலி ஏற்றுக்கொள்கிறார்களா நிராகரிக்காமல் இருக்கிறார்களா சூழல் தான் அவர்களுடைய ஏக இலக்காக இருக்கிறதா அனைவரும் ரேடியாக அதற்கு அப்பால் உள்ள விவகாரத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் மாலிக் யௌமித்தீன் மறுமையின் நபி அவன் தீர்ப்பு வழங்குவான் நஹ்னு துஆத் லா குதாத் நாங்கள் தாயிகள் அழைப்பாளர்கள் காதிகள் அல்ல நீதிபதிகள் அல்ல மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவர்கள் அல்ல யார் சுவனவாதி யார் நரகவாதி யார் நேர்வழியில் இருப்பவர் யார் வழிகாட்டில் இருப்பவர் என்று மக்களை கிளாசிஃபை பண்ணுகிற அதிகாரம் நமக்கு தரப்படவில்லை அது ரப்புல் ஆலமீனுடைய சொந்தம் அது அவனுடைய உரிமை அவனுடைய அதிகாரம் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த கருத்தை வளர்த்து அனைவரையும் அரவணைக்கும் இடம் மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதை பாருங்கள் இங்கு வந்திருக்கிற இந்த அல்லாஹ்வின் அடியார்களை பாருங்கள் இங்கு எந்த பாகுபாடும் இல்லை எந்த வேறுபாடும் இல்லை எந்த வித்தியாசமும் இல்லை அனைவருக்கும் இந்த மஸ்ஜிதுடைய வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த மனோநிலை மேலும் மேலும் இன்னும் இன்னும் வளர்க்கப்பட வேண்டும் ஜும்மாவில் இணைவது போல எல்லா கட்டங்களிலும் நாம் அனைவரும் இணைய வேண்டும் இதுதான் எமது நிலைப்பாடாக இருக்க வேண்டும் இந்த மார்க்கம் எதிர்பார்க்கும் நிலைப்பாடு இந்த தீனுடைய இந்த மார்க்கத்துடைய ரூஹாக ஸ்பிரிட்டாக உயிர் நாடியாக ஜீவ நாடியாக இருப்பது ரெண்டு விஷயங்கள் ஒன்று கலிமத்து தௌஹீத் அடுத்தது தௌஹீதுல் கலிமா ஒன்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீத் தௌஹீதுடைய கலிமா இரண்டாவதாக தௌஹீதுல் கலிமா ஒற்றுமை தௌஹீதுல் கலிமா அலா கலிமத்து தௌஹீத் لا اله الا الله محمد رسول الله இந்த கலிமாவை மையப்படுத்தி நாம் அனைவரும் இணைய வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் முரண்பாட்டில் உடன்பாடு காண வேண்டும் எமது தனிப்பட்ட நிலைப்பாடுகளை அரட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சில சில வேறுபாடுகள் இருக்கும் வித்தியாசமான நிலைப்பாடுகள் இருக்கும் அபிப்பிராயங்கள் இருக்கும் பிரச்சனை இல்லை அடிப்படை உசூல்களிலே பிரச்சனை இல்லை அடிப்படை குல்லியாத்தில் பிரச்சனை இல்லை அடிப்படையான ஃபராயிதுகளில் பிரச்சனை இல்லை என்றால் நாம் அனைவரும் சேர்ந்து இணைந்து செயல்படலாம் அல்லாஹ் இதை தான் எதிர்பார்க்கிறான் வலா தனாசாவு ஃபதஃஷலு வதஹப ரீஹுக்கும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் சண்டை போட வேண்டாம் நீங்கள் தோல்வி கண்டு பலவீனம் அடைந்து செல்வீர்கள் மாறுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் நீங்கள் பலவீனம் அடைந்து படு தோல்வி அடைவீர்கள் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கிறான் உலகத்தில் இந்த நிலையை தான் பார்த்துக் கொண்டிருக்கோம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடுகள் எப்படி பேரழிவை பேரந்தத்தை இந்த கணப்பொழுது கூட உலகத்தில் பல நாடுகளில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அவலத்தை நாம் பார்க்கிறோம் யார் எதிரிகள் யார் நண்பர்கள் அந்நியர்களை மாற்று மதத்தவர்களை தான் இப்போதும் விரல் நீட்டி குற்றம் சுமத்துகிறோம் சகோதரர்களே நாமே இவக்கு இவ்வளவு குழி வைக்கிறோம்
எமக்கு நாமே எத்தனை சதி செய்கிறோம் எத்தனை அநியாயத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தால் உண்மையில் அடித்தவர்களால் நமக்கு ஏற்படுகிற வினையை விட விளைவுகளை விட நாமே செய்து கொள்கிற அநியாயங்கள் தான் அதிகம் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நபி அவர்கள் சொன்னார்கள் அரபு தீபகற்பத்திலே இனியும் தான் வணங்கப்பட போவதில்லை என்பதை ஷைத்தான் உறுதியாக அறிந்து கொண்டான் ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவன் நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் வலாக்கின் தஹரீஷ் பைன் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மூட்டிவிடும் விஷயத்தில் மோதலை ஏற்படுத்தும் விஷயத்தில் மாத்திரம் ஷைத்தான் நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு பேரால் ஒவ்வொரு கொள்கையின் பெயரால் ஒவ்வொரு வாதத்தின் பெயரால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மூட்டிவிடும் விஷயத்தில் மாத்திரம் மோதலை சண்டை ஏற்படுத்தும் விஷயத்தில் மாத்திரம் அவன் நம்பிக்கை இழக்காமல் ஷைத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கான் என்று எச்சரிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய அடிப்படை ஒரு பக்கம் ஓரிரை கொள்கை என்றால் மறுபக்கம் இந்த உம்மத்துடைய ஒற்றுமை இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்த உம்மத்துடைய ஒற்றுமை வஹ்தத்துல் உம்மா அவுலல் அவுலவியாத் اولى الاولويات سوره ال عمران ودي ஆயத்தி களை பாருங்கள் واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا அல்லாஹ்வுடைய دينுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் அந்த ஆயத்தின் தொடரிலே சொல்கிறான் இன் குன்தும் அதா ஃபஅல்ஃப பைன குலூபிக்கும் குஃப்ரில் இருந்தீர்கள் பிளவுபட்டு இருந்தீர்கள் பிரிந்து இருந்தீர்கள் அல்லாஹ் இந்த دینை கொண்டு உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தினான் இணக்கத்தை ஏற்படுத்தினான் ஆனால் இன்று நீங்கள் நண்பர்களாக இருந்தீர்கள் இந்த தீன் கிடைத்ததை தொடர்ந்து எதிரிகளாக மாறிவிட்டீர்கள் என்ற நிலைமை தான் இன்று உருவாகி இருக்கிறது தீனுக்கு வெளியே இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தீனுக்கு வெளியே இருப்பவர்கள் ஐக்கியமாக இருக்கிறார்கள் தீனை பெற்றுக் கொண்டவர்கள் தான் அவரவர்களுடைய வேஷனை வைத்துக் கொண்டு தீனுக்கான அவரவர்களுடைய வாசிப்பை வைத்துக் கொண்டு பிளவுபட்டு பிரிவுபட்டு மூட்டி மோதிக்கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் இந்த மார்க்கத்துக்கு மோசமான சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கம் ஒற்றுமை ஐக்கியத்தை வலியுறுத்தும் மார்க்கம் தொழ வேண்டும் ஜமாத்தாக தொழ வேண்டும் தோளோடு தோள் நின்று தொழ வேண்டும் அணி அணியாக நின்று தொழ வேண்டும் ஜும்மா தொழ வேண்டும் சேர்ந்து தொழ வேண்டும் ஒன்று கூடி தொழ வேண்டும் ஹஜ் கடமை நிறைவேற்ற வேண்டும் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் போய் இந்த ஹஜ் கடமை நிறைவேற்ற வேண்டும் ஏன் அனைத்தையும் கலெக்டிவாக கூட்டாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது ஒற்றுமை பன்மையாக புளூரலாகத்தான் அல்லாஹ் நம்மை விழுத்து பேசுகிறான் தனி மனிதனாக வாழ்ந்து கரை சேர முடியாது உம்மத்தாக இருக்க வேண்டும் ஜமாத்தாக இருக்க வேண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் அலைக்கும் பில் ஜமாஅ வஇய்யாக்கும் வல் ஃபுர்கா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும் வேற்றுமை உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஓதுங்கள் குர்ஆனை ஓதும் விஷயத்தில் கூட கருத்து வேறுபாடு வந்தால் எலும்பி சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் அனைவருடைய உள்ளத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் சிந்தனையிலும் இந்த உம்மத்துடைய ஒற்றுமை மிகைத்திருக்க வேண்டும் எனது ஒரு வார்த்தையினால் ஒரு வசனத்தினால் கூட இந்த உம்மத்தில் ஒரு பிளவு ஒரு பிரிவினை வந்துவிடக் கூடாது என்பதை விழிப்பாக இருக்க வேண்டும் இதுதான் ஆகப்பெரிய தாவா இதுதான் ஆகப்பெரிய இபாதா காலத்தின் தேவை இந்த காலத்துடைய மார்க்க கடமை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் மதிப்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நடியார்களே மஸ்ஜித்துகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மூமின்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஒற்றுமையை கட்டியெழுப்பும் இடங்களாக மாத்திரமல்ல மஸ்ஜித்துகள் ஒரு நாட்டில் வாழுகிற ஒரு ஊரில் வாழுகிற எல்லா இனங்கள் மத்தியிலும் ஒற்றுமையை கட்டி எழுப்பும் இடங்களாக இருக்க வேண்டும் இந்தியாவாக இருக்கலாம் தமிழ்நாடாக இருக்கலாம் ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் இந்த யூகே ஆக இருக்கலாம் லண்டனாக இருக்கலாம் உலகத்திலே இப்போது நாம் வாழுகிற சமுதாயங்கள் மல்டி கல்ச்சரல் மல்டி ரிலிஜியஸ் புளூரிஸ்டிக் அமைப்பில் இருப்பதை தான் பார்க்கிறோம் பல இனத்தவர்கள் பல மதத்தவர்கள் பல சமுதாயங்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கிறோம் பிரிந்து வாழ முடியாது இடைவெளி இருக்க முடியாது எனவே மஸ்ஜிதுகளுக்கு குறிப்பாக முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழும்
மைனாரிட்டியாக வாழும் நாடுகளில் இருக்கிற மசிதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த தயாரிஷு சில்மி பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் எத்தனிக் ஹார்மனி இனங்களுக்கிடையில் சமூகங்களுக்கிடையில் சமயத்தவர்கள் மதத்தவர்களுக்கிடையில் நல்லுறவை கட்டி எழுப்புகிற பொறுப்பு இருக்கிறது. மசிதிகள் தான் இந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் பிழையாக புரியப்பட்ட காலம், இஸ்லாம் தவறாக புரியப்பட்ட ஒரு காலம், இஸ்லாமோபோபியா வளர்ந்திருக்க ஒரு காலம். இஸ்லாம் என்றால் பயம், முஸ்லிம்கள் என்றால் பயம், அல் கௌஃபு மினல் இஸ்லாம் இது ஒரு நோயாக மாறி இருக்கிறது, அல் கௌஃபு மினல் முஸ்லிமீன் ஒரு நோயாக மாறி இருக்கிறது. இதற்கு தீர்வு சொல்கிற இடங்கள் பள்ளிவாசல்கள். ஒரே அடியாக நாங்கள் அபுபக்கர்களை மஸ்மாக்களை உருவாக்க தேவையில்லை. முதலாவது அபூஜகர்கள் உருவாகி இருக்கிறார்கள், அவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், அபூ தாலிபுகளுடைய நம்பரை கூட்ட வேண்டும், இந்த இஸ்லாத்தை ஆதரிக்கிற நேசிக்கிற மனிதர்களை உருவாக்க வேண்டும், எம்மை பெற்றிருக்கிற தப்ப அபிப்பிராயங்களை களைய வேண்டும், மனிதர்கள் என்ற வகையில் எல்லோரையும் மரவழைப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை அதற்கு பயன்படுத்தினார்கள். நஜ்ரான் பிரதேசத்தை சேர்ந்த கிறிஸ்தவ தூது குழுவை நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியில் வைத்து வரவேற்பது மாத்திரமல்ல, வரவேற்று அவர்களை உட்கார வைத்து கலந்துரையாடியது மாத்திரமல்ல, அவர்களோடு புரிந்துரை உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆராதனை நேரம் வந்த போது அவர்களுக்கு அவர்களுடைய ஆராதனை நிறைவேற்றுவதற்கு மஸ்ஜித் நபவியிலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எமது பள்ளிவாசல்களை இறுக மூடி வைத்திருக்கிறோம். அடுத்த ஜமாத்திற்கே இடமில்லை, எங்கே அந்நியர்களிடம் இருக்க போது யாரும் மஸ்ஜிதை வந்து பார்த்துவிடக் கூடாது. எனவே மஸ்ஜிதை பற்றி அவர்கள் நினைப்பதை எல்லாம் சொல்கிறார்கள், சொல்வதை எல்லாம் நம்புகிறார்கள். மஸ்ஜிதை வந்து பார்க்கிற மஸ்ஜிதுக்குள்ளே வந்து என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் கண்டுகொள்கிற வாய்ப்பை நான் கொடுப்பதே இல்லை. மஸ்ஜிதுகளிலே கலந்துரையாடல் நடக்க வேண்டும். பிரமத சகோதர்கள், ஏனைய மர சகோதர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அண்டை அயலவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்களை அரவணைக்கும் இடமாக மசிதிகள் மாற வேண்டும். இஃப்தார் நிகழ்வுகளின் போது அவர்களை அழைக்க வேண்டும், பெருநாள் உண்டு கூடலின் போது அழைக்க வேண்டும். இந்த பரந்த மனப்பான்மை வர வேண்டும். மஸ்ஜித் இதற்குரிய இடமாக வரலாறு நெடுகில் இருந்திருக்கிறது. மஸ்ஜித் நபியுடைய பாரம்பரியம் இது. இவற்றை வளர்த்துக் கொள்பவர்களாக நாம் மாற கடமைப்பட்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே மஸ்ஜிதுகள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை. அல்ஹம்துலில்லா தும்மா அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய பேர் அருளினால் பல சகோதரர்களுடைய தூய்மையான முயற்சியினால், துறந்தேச்சியான முயற்சியினால், தொய்வில்லாத உழைப்பினால் அல்ஹம்துலில்லா நமக்கு ஒரு மஸ்ஜித். கடன்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த மஸ்ஜித் அற்புதமாக மிகவும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. மலக்குகள் இந்த மஸ்ஜிதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், மூமினான் அடியார்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லா அண்மையிலே இன்னும் ஒரு பகுதி புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு நிறைவான மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜித் மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதை இந்த பக்கமாக எனக்கு வடப்பக்கமாக உள்ள பகுதியை விஸ்தரிக்கின்ற ஒரு முயற்சியிலே இந்த மசிதை பரிபாலிக்கும் சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்று இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவில்லை, நாளை கிடைக்க போவதில்லை. அல்லாஹ்வுடைய இல்லம் என்ற உணர்வோடு, இது குறிப்பிட்ட ஒரு சாராருடைய இல்லம் அல்ல, குறிப்பிட்ட ஒரு கொமிட்டியுடைய இல்லம் அல்ல, குறிப்பிட்ட ஒரு ஊராருடைய இடம் இல்லம் அல்ல, இது ஒரு சாரார் தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு பரிபாலிக்கிற இடம். ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லம் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில், இப்படிப்பட்ட ஒரு பூமியில் அல்லாஹ்வுடைய ஒரு இல்லத்துக்கு பங்களிப்பு செய்கிற ஒரு பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கும் என்றால், ஒரு கல்லை வாங்கி கொடுக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு ஓட்டை வாங்கி கொடுக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்றால், அது சாதாரணமான ஒரு பாக்கியம் அல்ல. மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே அந்த மீசானிலே இதனுடைய பாரத்தை கனத்தை நிச்சயமாக அவர் காண்பார். அல்ஹம்துலில்லா உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைத்த காரணத்தினால், கிடைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய பேரளவினால் இந்த மஸ்ஜிதுடைய பணி சிறப்பாக, வெகு சிறப்பாக, இந்த தாவா நிலையத்துடைய பணி சிறப்பாக, அதிசிறப்பாக நடந்து வருகிறது. இதை விட இதனுடைய பணிகள் சிறக்க வேண்டும், வியாபிக்க வேண்டும், அனைவருக்கும் வழிகாட்டும் அல்லாஹ்வின் இல்லமாக, ஒரு அழைப்பு மையமாக இது மாற வேண்டும். இதன் மூலமாக இஸ்லாத்தின் ஒளி பரவ வேண்டும். நம் உள்ளங்களிலும், நமது இல்லங்களிலும், நாம் வாழும் சூழலிலும் இந்த ஆன்மீகம், இஸ்லாம் சொல்கிற இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இஸ்லாம் சொல்கிற பண்பாடுகள், இஸ்லாம் சொல்கிற ஒழுக்கங்கள் அனைத்தும் மிகைக்க வேண்டும், மேலோங்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கு தௌஃபிக் செய்து அருள் புரிய வேண்டும். வாஹு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله اتقوا الله في السر والعلن وذروا الفواحش ما ظهر منها وما بطن. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة لقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على هذا النبي الكريم. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي بن أسد الله وعن بقية الصحابة أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين واختم لنا بفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا وأصلح لنا دنيانا التي فيها معاشنا وأصلح لنا آخرتنا التي إليها معادنا. اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. اللهم اجنا من النار. اللهم اجنا من النار. اللهم اجنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا والإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ودعوه يستجب لكم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. وأقيموا الصلاة யாரிடம் அல்லாஹ் பற்றிய ஆழமான விசுவாசமும் மறுமை பற்றிய ஆழமான நம்பிக்கையும் தொழுகையும் ஜகாத்தும் அடிப்படையான அமல்களும் இபாதத்துகளும் இருக்கின்றனவோ யாரிடம் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் அஞ்சாத தன்னை காணப்படுகிறதோ அத்தகையவர்கள் தான் பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்கள் தான் பள்ளியை பரிபாலிக்கக்கூடிய இருப்பார்கள் இருக்க வேண்டும். அவர்கள் தான் நேர்வழிப்பட்டவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே இது பெரிய சுப செய்தி. எம்மிடம் ஈமான் இருக்கிறது, எம்மிடம் தக்வா இருக்கிறது, எச்சம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் நாம் பள்ளிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், மஸ்ஜிதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அதன் விவகாரங்களிலே நாம் காட்டுகிற கரிசனை அக்கறை. சபாத்துல் யுதில்லுஹும் அல்லாஹ் ஃபி ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே அரசின் கீழ் நிழலை கொடுக்கிறார். அந்த ஏழு கூட்டத்தால் ஒரு கூட்டத்தார் யார்? ரஜுலுன் முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித், பள்ளிவாசல்களோடு தொடர்புள்ள மனிதன், பள்ளிவாசல்களோடு தொடர்புள்ள மனிதன் மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே தஹ்த ظில்லி அரசு ரஹ்மான், ரஹ்மானுடைய அரசின் எள்ளே இருப்பான். பள்ளிவாசலோட தொடர்புள்ள மனிதன்டா யார்? பள்ளிவாசலுக்கு வருவான், தொழுவான், பள்ளிவாசலில் அமளி பாதத்துகள் செய்வான் என்பது மாத்திரமல்ல, பள்ளிவாசலோடு மிகவும் இறுக்கமான உறவு இருக்கும், பள்ளிவாசலே பிடிப்பிருக்கும், அதன் விவகாரங்கள் அக்கறை இருக்கும், கரிசனை இருக்கும். அந்த பள்ளிவாசலே இபாதத்துகளை நிறைவேற்றுவது போல அந்த பள்ளிவாசலுடைய நலனிலே அக்கறை கொண்டவனாக கரிசனை கொண்டவனாக அவன் இருப்பான். அவன் தான் பள்ளிவாசலோடு தொடர்புள்ள மனிதன். அப்படிப்பட்ட மனிதரும் நிச்சயமாக அந்த மர்மையிலே அந்த மஹ்ஷரிலே அந்த பயங்கரமான நாளிலே அரசின் நிழலின் கீழ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மற்றொரு ஹதீஸும் இங்கு நிறைவு கூறத்தக்கது. இதா ராயித்து முரஜுல யஅதாதுல் மசாஜித ஃபஷஹது லஹு பில் ஈமான். ஒரு மனிதன் பள்ளியோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறானா, மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறானா, அங்கு செல்கிறானா, உறவு வைத்திருக்கிறானா, இபாதத்தை நிறைவேற்றுகிறானா, அந்த மஸ்ஜிதுடைய விவகாரங்களில் அக்கறை கொள்கிறானா, கரிசனை கொள்கிறானா, ஈடுபாடு கொள்கிறானா, அவனிடம் ஈமான் இருக்கிறது என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். ஃபஷஹது லஹு பில் ஈமான் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மேலே ஓதி காண்பித்த குர்ஆன் ஆயத்தை ஓதினார்கள்.
إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أن يكون أولئك من المهتدين. إن آيتي رسول الله صلى الله عليه وسلم ودي كان بيتارجل أميل مسجد خلي حياة كور خلاك فريبالي كور خلاك يرحب وركل إيمان كون وركل تان الله وي مرمي إيمان كون وركل تان إني إن داري بدي أنا مارك كذبي خلي نربي كوركل تان إنتي شلوك رند آيتي رسول الله صلى الله عليه وسلم وركل ودي كان بيتارجل ور مسجدي حياة كور دالين عمارة شل مسجد دالين அந்த மஸ்ஜிதை நிர்மாணிப்பது, புனர்நிர்மாணம் செய்வது, விஸ்தரிப்பது, அதனை அழகான முறையில் பரிபாலிப்பது, ஒரு மஸ்ஜிதே நடக்க வேண்டிய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு வழி செய்வது. தொழுகை மாத்திரமல்ல, எத்தனையோ அமல்கள், எத்தனையோ பணிகள், எத்தனையோ வேலைகள் ஒரு மஸ்ஜிதிலே இறை இல்லத்திலே நடைபெற வேண்டும். அவற்றுக்கான வழிபாடுகளை செய்வது உட்பட ஒரு மனிதன் ஒரு மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய இல்லம் தொடர்பான ஒரு சாதாரண அற்பமான ஒரு வேலையை செய்தாலும் அந்த மனிதன் சுப செய்திக்குள்ளவன். மதீனாவிலே ஒரு பெண் இருந்தார். அந்த பெண் ஒரு கருப்பின அடிமை பெண். அவளுடைய பேர் உம்மு மஹ்ஜன். இந்த உம்மு மஹ்ஜனுடைய வேலை என்னவென்றால் மஸ்ஜிது நபவிக்கு அடிக்கடி வருவாள், வந்து மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்குவாள். இதான் அவளுடைய வேலை. ஒரு நாள் நபி அவர்கள் திடீர் என்று இந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறார்கள். உம்மு மஹ்ஜனை காணவில்லையே, எங்கே அந்த பெண்? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சில நாட்களுக்கு முன்னால் அந்த பெண் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய முகம் சிவந்து ஆத்திரப்பட்டார்கள், கவலை அடைந்தார்கள். ஏன் அந்த பெண்ணுடைய மரண செய்தியை எனக்கு நீங்கள் அறிவிக்கவில்லை என்று சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய கபரை எனக்கு காண்பீங்க என்று சொன்னார்கள். அந்த இடத்துக்கு போனார்கள். அந்த உம்மு மஹ்ஜன் என்ற கருப்பின அடிமை பெண்ணுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விசேடமான தொழுகையை தொழுதார்கள். சுப்ஹானல்லாஹ், பள்ளிவாசலை கூட்டி பெருக்கும் சுத்தம் செய்யும் வேளையில் ஈடுபட்ட ஒரு பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய கண்ணியத்தை கௌரவத்தை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். மஜ்மு தபரானியிலே மற்றும் ஒரு ரிவாயத் பதிவாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதை கூட்டி பெருக்கும் இந்த வேலையில் ஈடுபட்டிருந்த ஒரே காரணத்தினால் அந்த பெண்ணை நான் சுவர்க்கத்தில் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்ணை நான் சுவர்க்கத்தில் பார்த்தேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே ஒரு மஸ்ஜித் பார்க்கிற பார்வைக்கு சிறிய இடமாக இருக்கும், ஆனால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். மஸ்ஜிதோடு தொடர்பாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை ஒரு மனிதனுக்கு செய்வது என்பது சாமானியமான விஷயம் அல்ல. அந்த கிளப்புக்கு போகலாம், இந்த பப்புக்கு போகலாம், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், இந்த ஹோட்டலுக்கு போகலாம், எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. பிக்னிக் போகலாம், டூர் போகலாம், அந்த சங்கத்தில் இருக்கலாம், இந்த சங்கத்தில் இருக்கலாம், அந்த அமைப்பில் இருக்கலாம், இந்த இயக்கத்தில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மாளிகையோடு மனிதனுக்கு தொடர்பு ஏற்படுகிறது, அந்த மாளிகையை பரிபாலிப்பவரோடு தொடர்பு ஏற்படுகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்வது என்பது சாமானிய விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய அருளால் தான் ஒரு மனிதன் அதை பெற முடியும். கையில் இருக்கிற பொருளால் மாத்திரம் அந்த பேற்றை பெற முடியாது. கையில் பொருளை வைத்திருக்கிற எவ்வளவு பேர் அதை வீங்கரியம் செய்கிறார்கள். பொருளும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் அருளும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கு, மஸ்ஜித் விஷயங்களிலே குறிப்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய அருள் இன்றியமையாது. பள்ளிவாசல்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். பள்ளிவாசல்கள் அடிப்படையில் இபாதத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும். வன்னல் மசாஜிதல் இல்லா பலா தடவும் அல்லாஹ் யஹதா, மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியவை, அங்கு அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாத வேறு எவருடைய பெயரும் அழைக்கப்படக்கூடாது, உயர்த்தப்படக்கூடாது. மஸ்ஜிதை நிர்மாணித்தவர்களாக இருக்கலாம், பரிபாலிப்பவர்களாக இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம், அவர்களுக்கு மஸ்ஜிதுகளிலே சொந்தம் கூட்டாக முடியாது. மஸ்ஜிதுகள் வக்ஃப் செய்யப்பட்டவை அல்லாஹ்வுக்காக என்று முடிவாக பிரகடனப்படுத்தப்பட்டவை. அல்லாஹ்வின் இல்லம், அங்கு அல்லாஹ்வுடைய பெயர் நாமம் மாத்திரமே பேசப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்ற உண்மை புரியப்பட வேண்டும். அந்த வகையில் தான் இபாதத்துகள் எல்லா வணக்க வழிபாடுகளும் மஸ்ஜிதுகளிலே நடைபெறுகின்றன.
அது ஐங்காட தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம், ரமலானிலே தராவியாக இருக்கலாம், கயாமு லைலாக இருக்கலாம், தஹஜ்ஜுதாக இருக்கலாம், இந்த இபாதத்துகள் நடைபெறும் இடம், திக்ர் அவுராதுகளாக இருக்கலாம், திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம், இந்த இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய நாமம் உயர்த்தப்படும் வகையில் இந்த இபாதத்துகளை செய்வதற்குரிய இடங்கள் தான் மஸ்ஜிதுகள். இந்த இபாதத்துக்கு நடைபெறுவதை உத்தரவாதப்படுத்துகிற மகத்தான பொறுப்பு மஸ்ஜித் பரிபாலனத்திற்கு. சமுதாயத்துடைய பிரச்சனைகளை தீர்க்கும் இடங்களாகவும் மஸ்ஜிதுகள் செயல்பட வேண்டும். சமுதாயத்துடைய விவகாரங்களை கலந்தாலோசிக்கிற இடங்களாக மஸ்ஜிதுகள் செயல்பட வேண்டும். கல்வி கூடங்களாக, மதரசாக்களாக, ஜாமியாக்களாக மஸ்ஜிதுகள் செயல்பட வேண்டும். மஸ்ஜிதுகளுடைய பணி மகத்தானது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மஸ்ஜித் என்பது வெறும் வணக்க ஸ்தலம் அல்ல, முஸ்லிம் சமுதாயத்தின் தலைமைப்பிடம், முஸ்லிம் சமுதாயத்தின் கலாச்சார நிலையம், முஸ்லிம் சமுதாயத்தின் தலைமைத்துவம், முஸ்லிம் சமுதாயத்தின் அனைத்து விவகாரங்களும் பேசப்படும் இடம், அலசப்படும் இடம், ஆராயப்படும் இடம். ஆனால் இவை அனைத்துக்கும் மேலாக ஒரு மஸ்ஜித்துடைய மிகப்பெரிய பணி மூமின்களுக்கு மத்தியில் அன்பை வளர்ப்பது, மூமின்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை கட்டி எழுப்புவது, மூமின்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கட்டி எழுப்பும் இடங்கள் தலங்கள் தான் மஸ்ஜித்துகள். மஸ்ஜித் என்பது மூமின்களை பிரிக்கும் இடம் அல்ல, பிளவுபடுத்தும் இடம் அல்ல, குழப்பம் ஏற்படுத்தும் இடம் அல்ல, மோதலை ஏற்படுத்தும் இடம் அல்ல, ஒரு சாராரை அனுசரித்து இன்னொரு சாராரை புறக்கணிக்கும் இடம் அல்ல, ஒரு சாராரை அரவணைத்து இன்னொரு சாராரை ஓரங்கட்டும் இடம் அல்ல. மஸ்ஜித் என்பது கலிமா சொன்ன ஷஹாதத் வல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை சொன்ன அனைவருக்குமான இடம், அனைவரையும் அரவணைக்கும் இடம். எல்லா வகையான கருத்து வேறுபாடுகளுக்கும் அப்பால், முரண்பாடுகளுக்கும் அப்பால், பிரச்சனைகளுக்கும் அப்பால் கலிமா சொன்ன அனைவரையும் அரவணைத்து ஆதரித்து கட்டி போட்டு இயற்றினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டிடத்தை போல ஐக்கியப்படுத்துகிற ஒற்றுமைப்படுத்துகிற இடம்தான் மஸ்ஜித். ஆனால் துரதிருஷ்டவசமாக கவலைக்குரிய நிலை, இன்று மஸ்ஜிதுகள் பாகுபடுத்தி பார்க்கப்படுகின்றன. அந்த ஜமாத்துடைய மஸ்ஜித், இந்த ஜமாத்துடைய மஸ்ஜித், மற்றொரு ஜமாத்துடைய மஸ்ஜித், இந்த கொள்கை சார் மஸ்ஜித், அந்த கொள்கை சார் மஸ்ஜித். இல்லை, அனைவரையும் அரவணைக்கும் இடம் தான் மஸ்ஜிதுகள். எனவே தயவு செய்து மஸ்ஜிதுகளை பாகுபடுத்தி பார்க்காதீர்கள். இது இவர்களுடைய மஸ்ஜித், அவருடைய மஸ்ஜித், இந்த ஜமாத்துடைய மஸ்ஜித், அந்த ஜமாத்துடைய மஸ்ஜித், தௌஹீத் மஸ்ஜித், சுன்னத் வல் ஜமாத் மஸ்ஜித், தப்லீக் மஸ்ஜித், அந்த மஸ்ஜித், இந்த மஸ்ஜித். எனவே அவனது அடியார்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டிய, ஒன்று கூட அனுமதிக்கப்பட வேண்டிய, வாயில்கள் திறக்கப்பட வேண்டிய இடம். இந்த ஜாஹிலிய வாதங்கள் இந்த உம்மத்தில் இருந்து துடைத்து எறியப்பட வேண்டும். போலியான வாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வரலாற்றில் எல்லா காலமும் இருக்கிறது. ஹனபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி, சௌகானி, அல்பானி, பிறகு அப்படி வந்து இப்படி வந்து எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ ஜமாத்துகள், சலபி, ஹலபி, தவிலியதை, ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வானி, எத்தனையோ அமைப்புகள். அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்யட்டும், எல்லோரையும் அங்கீகரிக்கட்டும். சுன்னத்து வல் ஜமாத், தரிகாக்கள், நக்ஷபந்தி, ஷாதிலி, காதிரி, அல்லாஹ் எல்லோரையும் அங்கீகரிக்கட்டும். ஷஹாதத் கலிமாவை சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹ்வின் ரசூலை ஏற்று அங்கீகரித்து இருக்கிறார்களா? தொழுகிறார்களா? நோன்பு பிடிக்கிறார்களா? ஜகாத் கொடுக்க தயாராக இருக்கிறார்களா? குர்ஆனை சுன்னாவை பேசிக்கலி ஏற்றுக்கொள்கிறார்களா? நிராகரிக்காமல் இருக்கிறார்களா? சூழல் தான் அவர்களை ஏக இலக்காக இருக்கிறதா? அனைவரும் ரேடியாக. அதற்கு அப்பால் உள்ள விவகாரத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். மாலிக் யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதி, அவன் தீர்ப்பு வழங்குவான். நஹ்னு துஆத் லா குதாத், நாங்கள் தாயிகள், அழைப்பாளர்கள், காதிகள் அல்ல, நீதிபதிகள் அல்ல, மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவர்கள் அல்ல. யார் சுவனவாதி, யார் நரகவாதி, யார் நேர்வழியில் இருப்பவர், யார் வழிகாட்டில் இருப்பவர் என்று மக்களை கிளாசிஃபை பண்ணுகிற அதிகாரம் நமக்கு தரப்படவில்லை. அது ரப்புல் ஆலமீனுடைய சொந்தம், அது அவனுடைய உரிமை, அவனுடைய அதிகாரம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கருத்தை வளர்த்து அனைவரையும் அரவணைக்கும் இடம் மஸ்ஜித்.
இந்த மசீதை பாருங்கள் இங்க வந்திருக்கிற அல்லாஹ்வின் அடியார்களை பாருங்கள் இங்க எந்த பாகுபாடும் இல்லை எந்த வேறுபாடும் இல்லை எந்த வித்தியாசமும் இல்லை அனைவருக்கும் இந்த மஸ்ஜிதுடைய வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த மனோநிலை மேலும் மேலும் இன்னும் இன்னும் வளர்க்கப்பட வேண்டும் ஜும்மாவில் இணைவது போல எல்லா கட்டங்களிலும் நாம் அனைவரும் இணைய வேண்டும் இதுதான் எமது நிலைப்பாடாக இருக்க வேண்டும் இந்த மார்க்கம் எதிர்பார்க்கும் நிலைப்பாடு இந்த தீனுடைய இந்த மார்க்கத்துடைய ரூஹாக ஸ்பிரிட்டாக உயிர் நாடியாக ஜீவ நாடியாக இருப்பது ரெண்டு விஷயங்கள் ஒன்று கலிமத்து தௌஹீத் அடுத்தது தௌஹீது கலிமா ஒன்று لا إله إلا الله محمد رسول الله إن كلمة التوحيد توحيد الكلمة إرندا وداخ توحيد الكلمة أتوبي توحيد الكلمة على كلمة التوحيد لا إله إلا الله محمد رسول الله إن كلمة مي يبتدينا ما نيجي من نيجي بيت مي لطط مي كارن بدو مرن بارك مرن بارك كارن بدو إما ذي تاني بتر نلاي بارك لي على تقول من دي أوشي ملي سير سير غير بارك لي ركوم بتيا سمان نلاي بارك لي ركوم هاي برايغ لي ركوم بيرجني إللي அடிப்படை உசூல்களிலே பிரச்சனை இல்லை அடிப்படை குல்லியாத்தில் பிரச்சனை இல்லை அடிப்படையான ஃபராயிதுகளில் பிரச்சனை இல்லை என்றால் நாம் அனைவரும் சேர்ந்து இணைந்து செயல்படலாம் அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான் வலா தனாசாவும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் சண்டை போட வேண்டாம் நீங்கள் தோல்வி கண்டு பலவீனம் அடைந்து செல்வீர்கள் மாறுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் நீங்கள் பலவீனம் அடைந்து படுதோல்வி அடைவீர்கள் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கிறான் உலகத்திலே இந்த நிலையை தான் பார்த்துக் கொண்டிருக்கோம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடுகள் எப்படி பேரழிவை பேரந்தத்தை இந்த கணப்பொழுது கூட உலகத்தில் பல நாடுகளில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அவலத்தை நாம் பார்க்கிறோம் யார் எதிரிகள் யார் நண்பர்கள் அந்நியர்களை மாற்று மதத்தவர்களை தான் இப்போதும் விரல் நீட்டி குற்றம் சுமத்துகிறோம் சகோதரர்களே நாமே இவருக்கு இவ்வளவு குழி வைக்கிறோம் எமக்கு நாமே எத்தனை சதி செய்கிறோம் எத்தனை அநியாயத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தால் உண்மையில் அடுத்தவர்களால் நமக்கு ஏற்படுகிற வினையை விட விளைவுகளை விட நாமே செய்து கொள்கிற அநியாயங்கள் தான் அதிகம் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நபி அவர்கள் சொன்னார்கள் அரபு தீபகற்பத்திலே இனியும் தான் வணங்கப்பட போவதில்லை என்பதை ஷைத்தான் உறுதியாக அறிந்து கொண்டான் ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவன் நம்பிக்கை இறக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மூட்டிவிடும் விஷயத்தில் மோதலை ஏற்படுத்தும் விஷயத்தில் மாத்திரம் ஷைத்தான் நம்பிக்கை இறக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு பேரால் ஒவ்வொரு கொள்கையின் பெயரால் ஒவ்வொரு வாரத்தின் பெயரால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மூட்டிவிடும் விஷயத்தில் மாத்திரம் மோதலை சண்டை ஏற்படுத்தும் விஷயத்தில் மாத்திரம் அவன் நம்பிக்கை இழக்காமல் ஷைத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்று எச்சரிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய அடிப்படை ஒரு பக்கம் ஓரிரை கொள்கை என்றால் மறுபக்கம் இந்த உம்மத்துடைய ஒற்றுமை இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்த உம்மத்துடைய ஒற்றுமை வஹ்தத்துல் உம்மா அவுலல் அவுலவியாத் أولى الأولويات سورة آل عمران آيات الكريمة واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا الله ودي دين ودي كيتري பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் அந்த ஆயத்தின் தொடரிலே சொல்கிறான் இன் குன்தும் அதா ஃபஅல்ஃபு பைன குலூபிக்கும் குஃப்ரில் இருந்தீர்கள் பிளவுபட்டு இருந்தீர்கள் பிரிந்திருந்தீர்கள் அல்லாஹ் இந்த தீனை கொண்டு உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தினான் இணக்கத்தை ஏற்படுத்தினான் ஆனால் இன்று நீங்கள் நண்பர்களாக இருந்தீர்கள் இந்த தீன் கிடைத்ததை தொடர்ந்து எதிரிகளாக மாறிவிட்டீர்கள் என்ற நிலைமை தான் இன்று உருவாகி இருக்கிறது தீனுக்கு வெளியே இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தீனுக்கு வெளியே இருப்பவர்கள் ஐக்கியமாக இருக்கிறார்கள் தீனை பெற்றுக் கொண்டவர்கள் தான் அவரவர்களுடைய வேஷனை வைத்துக் கொண்டு தீனுக்கான அவரவர்களுடைய வாசிப்பை வைத்துக் கொண்டு பிளவுபட்டு பிரிவுபட்டு மூட்டி மோதிக்கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் இந்த மார்க்கத்துக்கு மோசமான சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கம் ஒற்றுமை ஐக்கியத்தை வலியுறுத்தும் மார்க்கம் தொழ வேண்டும் ஜமாத்தாக தொழ வேண்டும் தோளோடு தோள் நின்று தொழ வேண்டும் அணி அணியாக நின்று தொழ வேண்டும் ஜும்மா தொழ வேண்டும் சேர்ந்து தொழ வேண்டும் ஒன்று கூடி தொழ வேண்டும் ஹஜ் கடமை நிறைவேற்ற வேண்டும் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் போய் இந்த ஹஜ் கடமை நிறைவேற்ற வேண்டும் ஏன் அனைத்தையும் கலெக்டிவாக கூட்டாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது ஒற்றுமை பேசுகிறான்
பன்மையாக புளூரலாகத்தான் அல்லாஹ் நம்மை விழுத்தி பேசுகிறான். தனி மனிதனாக வாழ்ந்து கரை சேர முடியாது. உம்மத்தாக இருக்க வேண்டும், ஜமாத்தாக இருக்க வேண்டும், சேர்ந்து இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். அலைக்கும் பில் ஜமாஅ வஇய்யாகும் வல் ஃபுருகா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும். வேற்றுமை உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனை ஓதுவதாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஓதுங்கள். குர்ஆனை ஓதும் விஷயத்தில் கூட கருத்து வேறுபாடு வந்தால் எலும்பி சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம் அனைவருடைய உள்ளத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் சிந்தனையிலும் இந்த உம்மத்துடைய ஒற்றுமை மிகைத்திருக்க வேண்டும். எனது ஒரு வார்த்தையினால் ஒரு வசனத்தினால் கூட இந்த உம்மத்தில் ஒரு பிளவு ஒரு பிரிவினை வந்துவிடக் கூடாது என்பதை விழிப்பாக இருக்க வேண்டும். இதுதான் ஆகப்பெரிய தாவா, இதுதான் ஆகப்பெரிய இபாதா. காலத்தின் தேவை, இந்த காலத்துடைய மார்க்க கடமை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, மஸ்ஜித்துகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மூமின்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஒற்றுமையை கட்டியெழுப்பும் இடங்களாக மாத்திரமல்ல, மஸ்ஜித்துகள் ஒரு நாட்டில் வாழுகிற ஒரு ஊரில் வாழுகிற எல்லா இனங்கள் மத்தியிலும் ஒற்றுமையை கட்டி எழுப்பும் இடங்களாக இருக்க வேண்டும். இந்தியாவாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், இந்த யூகே ஆக இருக்கலாம், லண்டனாக இருக்கலாம், உலகத்திலே இப்போது நாம் வாழுகிற சமுதாயங்கள் மல்டி கல்ச்சரல், மல்டி ரிலிஜியஸ், புளூரிஸ்டிக் அமைப்பில் இருப்பதை தான் பார்க்கிறோம். பல இனத்தவர்கள், பல மதத்தவர்கள், பல சமுதாயங்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கிறார்கள். பிரிந்து வாழ முடியாது, இடைவெளி இருக்க முடியாது. எனவே மசீதிகளுக்கு குறிப்பாக முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழும் மைனாரிட்டியாக வாழும் நாடுகளில் இருக்கிற மசீதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த peaceful coexistence, ethnic harmony, இனங்களுக்கு இடையில், சமூகங்களுக்கு இடையில், சமயத்தவர்கள் மதத்தவர்களுக்கு இடையில் நல்லுறவை கட்டி எழுப்புகிற பொறுப்பு இருக்கிறது. மசீதிகள் தான் இந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் பிழையாக புரியப்பட்ட காலம், இஸ்லாம் தவறாக புரியப்பட்ட ஒரு காலம், இஸ்லாமோபோபியா வளர்ந்திருக்கிற ஒரு காலம். இஸ்லாம் என்றால் பயம், முஸ்லிம்கள் என்றால் பயம், அல் கௌஃபு மினல் இஸ்லாம் இது ஒரு நோயாக மாறியிருக்கிறது, அல் கௌஃபு மினல் முஸ்லிமீன் ஒரு நோயாக மாறியிருக்கிறது. இதற்கு தீர்வு சொல்கிற இடங்கள் பள்ளிவாசல்கள். ஒரே அடியாக நாங்கள் அபுபக்கர்களை மஸ்மாக்களை உருவாக்க தேவையில்லை. முதலாவது அபூஜகர்கள் உருவாகி இருக்கிறார்கள், அவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், அபு தாலிபுகளுடைய நம்பரை கூட்ட வேண்டும், இந்த இஸ்லாத்தை ஆதரிக்கிற நேசிக்கிற மனிதர்களை உருவாக்க வேண்டும், எம்மை பெற்றிருக்கிற தப்பிப்பிராங்களை களைய வேண்டும், மனிதர்கள் என்ற வகையில் எல்லோரையும் அரவணைப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் அதற்கு பயன்படுத்தினார்கள். நஜ்ரான் பிரதேசத்தை சேர்ந்த கிறிஸ்தவ தூது குழுவை, கிறிஸ்தவ தூது குழுவை நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியில் வைத்து வரவேற்பது மாத்திரமல்ல, வரவேற்று அவர்களை உட்கார வைத்து கலந்துரையாடியது மாத்திரமல்ல, அவர்களோடு ஒரு புரிந்துரை உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய ஆராதனை நேரம் வந்த போது அவர்களுக்கு அவர்களுடைய ஆராதனை நிறைவேற்றுவதற்கு மஸ்ஜித் நபவியிலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எமது பள்ளிவாசல்களை இறுக மூடி வைத்திருக்கோம். அடுத்த ஜமாத்திற்கு இடமில்லை, எங்கே அந்நியர்களுக்கு இடம் இருக்க போது, யாரும் மஸ்ஜிதை வந்து பார்த்துவிடக் கூடாது. எனவே மஸ்ஜிதை பற்றி அவர்கள் நினைப்பதை எல்லாம் சொல்கிறார்கள், சொல்வதை எல்லாம் நம்புகிறார்கள். மஸ்ஜிதை வந்து பார்க்கிற மஸ்ஜிதுக்குள்ளே வந்து என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் கண்டுகொள்கிற வாய்ப்பை நாம் கொடுப்பதே இல்லை. மஸ்ஜிதுகளிலே கலந்துரையாடல் நடக்க வேண்டும். பிரமத சகோதர்கள், ஏனைய மர சகோதர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அண்டைய அயலவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்களை அரவணைக்கும் இடமாக மசீதிகள் மாற வேண்டும். இஃப்தார் நிகழ்வுகளின் போது அவர்களை அழைக்க வேண்டும், பெருநாள் உண்டு கூடலின் போது அழைக்க வேண்டும். இந்த பரந்த மனப்பான்மை வர வேண்டும். மஸ்ஜித் இதற்குரிய இடமாக வரலாறு நெடுகில் இருந்திருக்கிறது. மஸ்ஜித் நபியுடைய பாரம்பரியம் இது. இவற்றை வளர்த்துக் கொள்பவர்களாக நாம் மாற கடமைப்பட்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே மஸ்ஜித்துகள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை. அல்ஹம்துலில்லா தும்மா அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய பேர் அருளினால் பல சகோதரர்களுடைய தூய்மையான முயற்சியினால், துறந்தேச்சியான முயற்சியினால், தொய்வில்லாத உழைப்பினால் அல்ஹம்துலில்லா நமக்கு ஒரு மஸ்ஜித். கடன்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த மஸ்ஜித் அற்புதமாக, மிகவும் கம்பீரமாக,
காட்சி அளிக்கிறது. மலக்குகள் இந்த மசீதியை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், முமினான் அடியார்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அண்மையிலே இன்னும் ஒரு பகுதி புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு நிறைவான மசிதாக இந்த மசித் மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மசிதை இந்த பக்கமாக எனக்கு வடப்பக்கமாக உள்ள பகுதியை விஸ்தரிக்கின்ற ஒரு முயற்சியிலே இந்த மசிதை பரிபாலிக்கும் சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்று இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவில்லை, நாளை கிடைக்க போவதில்லை. அல்லாஹ்வுடைய இல்லம் என்ற உணர்வோடு, இது குறிப்பிட்ட ஒரு சாராருடைய இல்லம் அல்ல, குறிப்பிட்ட ஒரு கொமிட்டியுடைய இல்லம் அல்ல, குறிப்பிட்ட ஒரு ஊராருடைய இடம் இல்லம் அல்ல, இது ஒரு சாரார் தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு பரிபாலிக்கிற இடம், ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லம். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில், இப்படிப்பட்ட ஒரு பூமியில் அல்லாஹ்வுடைய ஒரு இல்லத்துக்கு பங்களிப்பு செய்கிற ஒரு பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கும் என்றால், ஒரு கல்லை வாங்கி கொடுக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு ஓட்டை வாங்கி கொடுக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்றால், அது சாதாரணமான ஒரு பாக்கியம் அல்ல. மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே அந்த மீசானிலே இதனுடைய பாரத்தை கனத்தை நிச்சயமாக அவர் காண்பார். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைத்த காரணத்தினால், கிடைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய பேரளவினால் இந்த மஸ்ஜிதுடைய பணி சிறப்பாக, வெகு சிறப்பாக, இந்த தாவா நிலையத்துடைய பணி சிறப்பாக, அதிசிறப்பாக நடந்து வருகிறது. இதை விட இதனுடைய பணிகள் சிறக்க வேண்டும், வியாபிக்க வேண்டும். அனைவருக்கும் வழிகாட்டும் அல்லாஹ்வின் இல்லமாக, ஒரு அழைப்பு மையமாக இது மாற வேண்டும். இதன் மூலமாக இஸ்லாத்தின் ஒளி பரவ வேண்டும். நம் உள்ளங்களிலும், நமது இல்லங்களிலும், நாம் வாழும் சூழலிலும் இந்த ஆன்மீகம், இஸ்லாம் சொல்கிற இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இஸ்லாம் சொல்கிற பண்பாடுகள், இஸ்லாம் சொல்கிற ஒழுக்கங்கள் அனைத்தும் மிகைக்க வேண்டும், மேலோங்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கு தௌஃபிக் செய்து அருள் புரிய வேண்டும். வாஹு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، اتقوا الله في السر والعلن، وذروا الفواحش ما ظهر منها وما بطن، واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما، وبدأ بنفسه تعظيما، وثنى بالملائكة المسبحة لقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على هذا النبي الكريم. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي بن أسد الله وعن بقية الصحابة أجمعين، وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، واختم لنا بفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا. اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير، والموت راحة لنا من كل شر. اللهم اجنا من النار، اللهم اجنا من النار، اللهم اجنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم، وادعوه يستجب لكم، واشكروه يزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. وأقيموا الصلاة.